உங்கள் ஈமானை பலப்படுத்துங்கள் இறை நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள் இறைவனை மறுமையை மரணத்திற்கு பிறகான வாழ்வை உங்கள் மனதிலே ஆழப்படுத்துங்கள் அதுதான் உங்களை சீர்படுத்தும் குணத்தை வளர்க்கும் எந்த அடக்குமுறை வந்தாலும் எதிர்த்து நிற்கிற துணிவை தரும் கிழிச்சிருவே மிரட்டிட்டா உங்களால் அதிகாரம் இருந்தா அதிகபட்சம் என்ன செய்வே என்ன கொல்ல முடியும் ஆனால் என்னை பணிய வைக்க முடியாது என்று சொல்லுகிற துணிச்சலை தரும் உங்கள் ஈமா என்ன செய்வான் கொல்லுவானா போறாங்க எப்படி ஜாவத்தான போறோம் எவ்வளவு நாள் வாழ்ந்துருவோம் உலகத்துல உலக வாழ்வே அற்பம் அப்படித்தான் நம்முடைய வேதம் நமக்கு போதிக்கிறது நம் வாழ்வு அப்படி போதிக்கிறது நம்ம கண்களுக்கு முன்னால் காடுகிற காட்சிகள் எல்லாம் போதிக்கிறது அற்பம் அற்ப உலகத்தினுடைய இன்பத்திற்கு மயங்காமல் அற்ப உலகத்தை நீதியால் உண்மையால் நேர்மையால் கட்டமைக்க பாடுபட வேண்டும் சிற்றின்பத்தால் சிறிது நேரம் படுத்து தூங்கி எழுகிற அந்த மனமயக்கத்தால் மதிமயக்கத்தால் உடல் மயக்கத்தால் உலக வாழ்வை கூடாது உலகத்தில் தோற்றால் மறுமையில் தோல்வி அப்படி தோற்காம ஜெயிக்கணுமா உங்களுடைய ஈமானன் இறைவனை பற்றிய புரிதல் ஆழப்படுத்துங்க அதிகப்படுத்துங்க எல்லா வகையான ஆற்றல் அது தரும் உங்களுக்கு

அதனுடைய வேர்கள் பதிந்திருக்கிறது அவருடைய கிளைகள் தூத்தி உக்கலஹா வாழலாவது உன் இறைவனின் விருப்பப்படி எல்லா கடிகளையும் எல்லா காலங்களையும் வாரி வழங்குகிறது இதுதான் தூய கொள்கைக்கு உதாரணம் தூய கொள்கை என்ன அஸ்தி நங்கூரம் போட்ட மாதிரி இருக்கும் ஒருத்தனை அசைக்க முடியாது எவனை அசைக்க முடியாது போலீஸ் வந்தா முடியாது மிலிட்ரி வந்தா முடியாது நாடே வந்தா முடியாது உலகமே வந்தால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்த முடிஞ்சிச்சா அசைக்க முடிஞ்சிச்சா நெருப்பு தூக்கி போட்டுருவோம் போலே கொலை செய்ய முடியும் அவர்களால் ஆனால் நம்மை கொள்கையில் இருந்து பின்வாங்க செய்ய முடியுமா நம்மீது அதிகாரம் செலுத்த முடியும் ஆனால் அவர்களின் கொள்கையை நம்மை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுமா முடியவே முடியாது எப்போ ஆளை பதிஞ்சு நிக்கணும் உள்ளத்துல ஈமான் நிறைஞ்சிருச்சுனா இறைவனை பற்றிய புரிதல் உண்டாயிடுச்சுனா அந்த புரிதல் உங்களுக்கு அப்படியான ஒரு தைரியத்தை வாழ்வை எதிர்கொள் ஆற்றலை தரும் அதுக்குதான் நிறைய வழிகளை குரான் சொல்லுது உண்மையை நேர்மையை தரிசிப்பதை விட்டு விட்டு உலகத்தினுடைய அற்பமான இந்த குறைந்த கால வாழ்க்கையை நீங்க எழுந்துராதிங்க உலகத்தை பற்றி சொல்லுகிற எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு நடத்துகிற பாடம் குரான் குரானில் நீங்க தமிழில் டைப் பண்ணி பாருங்க உலக வாழ்க்கை அப்படின்னு போடுங்க எங்கெல்லாம் உலக வாழ்க்கை சம்பந்தமா குரான் சொல்ல அதெல்லாம் எடுத்து பாருங்க எல்லா இடத்துலையும் அல்லா என்ன சொல்றான் தெரியுமா இன்னமா மசல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா இப்படி ஆரம்பிப்பான்ல பல இடத்துல சொல்லுவான் இந்த இந்த செய்தியை உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா கமாயின் அஞ்சல் இருந்து நாம் இறக்குகிற மழை நீர்தான் இந்த உலகத்திற்கு உதாரணம் வானத்திலிருந்து மனிதர்களும் கால்நடைகளும்ாவரங்களில் போய் கலக்கிறது அறுது அந்த தண்ணி அந்த பூமியில தாவரத்துல போய் சேர்ந்த உடனே செடி கொடிகள் எல்லாம் முளைத்து ஒரு ஜெய்யனத்து அப்படியே அலங்காரம் பெற்று பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி மரம் வளர்ந்து மாங்கடிகள் அப்படியே பூத்து குழுங்குகிறது பூவாய் கிடைக்கிறது சில நாட்கள் கழித்து பார்த்தால் மாங்காய் பெருத்து கிடைக்கிறது இன்னும் சில நாள் கழித்து பார்த்தால் மாம்பழங்களாக தொங்குகிறது அலங்காரம் பெற்று விடுகிறது அகுழுவா அன்னகும் காதிரூன அலைகா அதன் உரிமையாளர் எண்ணுகிறான் நமக்கு ஒரு பெரிய சக்தி பெரிய ஆற்றல் பெரிய மதிப்பு வந்துருச்சு

பகலிலோ நம்முடைய கட்டளை அங்கே வருகிறது அதை நாம் கல்லம் நேற்றைக்கு அங்கே அப்படி ஒன்று இருந்தது என்று சொல்ல முடியாத நேற்றுக்கு இப்படி ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல என்ன பாரு ஆறு மாசமாக உட்கார்ந்து தண்ணி ஊத்தி உரம் போட்டு வேலி போட்டு பாதுகாத்து ஜகஜோதியா வளர்ந்து அறுவடை செய்யலாம் வந்து நிக்கிற நேரத்துல அல்லாவின் ஆடர் வந்து அடித்து துவம்சம் செய்யப்பட்ட தோட்டம் நேற்றைக்கு இப்படி ஒரு தோட்டம் இங்கே இருந்தது என்பதற்கான சான்றே இல்லாமல் அளிக்கப்படுவதை போல் இதுதான் உதாரணம் சொல்லிட்டு சொல்லலாம் கதாலிக்கு அறிவுடைய மக்களுக்கு சிந்திக்கிற மக்களுக்கு இப்படித்தான் நம்முடைய வசனங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம் யோசிக்க அறிவு இருந்துச்சுன்னா இந்த உதாரணத்தை யோசிக்க வாழ்க்கை இவ்வளவுதான் என்னமோ அப்படின்னு நினைப்பான அந்த நினப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம எவ்வளவு பண்பா எவ்வளவு பக்தமா நாம போடுற சண்டை நாம காட்டுற பேராசை நாம ஓடுற ஓட்டம் எல்லாமே தலையிலா மாறிடுங்க அண்ணன் கூட சண்டை தம்பி கூட சண்டை நட்புகளோட சண்டை சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை எந்த அளவுக்கு சண்டைனா இறங்கி இப்படி வந்துகிட்டு இருந்தோம் அங்க இருந்து கார்ல இறக்கி விட்டாங்க அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் இங்க இருந்து ஒருத்தர் என் நண்பரும் வந்துகிட்டே இருந்தோம் ஒருத்தர் டூ வீலர்ல ரெண்டு பேர் போனாங்க போனவங்க போய்கிட்டே இருக்கும்போது வழியில நடுவுல ஒரு அம்மா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க அம்மா கொஞ்சம் ஒரு ஓரமா போமா ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க காது கிழிஞ்சிருச்சு இந்த இங்க இந்த தெருமுனையில நடந்தது அம்மா கொஞ்சம் ஓரமா போங்க ஓரமா போன ஓரமா ஆரம்பிச்சது நாங்க ரெண்டு பேரும் ஆடி போயிட்டோம் அவரு என்ன சொல்லிட்டாரு ஓரமா போமான்னு சொன்னாரு அவர் போயிட்டாரு நாங்க இங்க திரும்ப பார்க்கறோம் கேட்ட எப்படி ஓரமா இப்படி எல்லாம் கூட மனிதர்கள் உண்டா இத்தனை கோபப்படுகிற இத்தனை எரிச்சல் அடைகிற அப்படிலாம் ஒண்ணுமே இந்த உலகம் எவ்வளவு நாள் நாளைக்கு மௌத்துன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே எப்ப மௌத்துன்னு தெரியல நாளைக்கு எல்லாத்துக்கும் இருக்கான் தெரியல ஆனா நாளைக்கு மௌத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி சண்டை போடுவீங்களா நான் நாளை மரணம் எனக்கு விதிக்கப்பட்டு விட்டது டாக்டர் சொல்லிட்ட உலகத்துல உலகத்தின் பாஷையில் பேசுவோமே டாக்டர் சொல்லிட்டாரு எப்ப அவர் டுவெண்ட்டி போர் அவர்ஸ் அவரை போட்டு ஹாஸ்பத்திரி வச்சிருக்காத வைத்தியம் பார்த்து வேஸ்ட் பிழைக்காது சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு தகவல் சொல்லிடு இருபத்தி மணி நேரம் தான் சொல்லிட்டாரு எனக்கும் சொல்லப்பட்டிருச்சு கன்ஃபார்ம் ஒரு நாள் தான் என் வாழ்க்கை இந்த ஒரு நாளில் நான் சண்டையிடுவேனா ஒரு நாளில் பிறனுடைய பொருளுக்கு ஆசைப்படுவேனா அடுத்தவர் சொத்தை என் பெயரிலே பத்திரமாக மாற்றுவதற்கு விரும்புவேனா பிறரை பற்றி புறம் பேசுவேனா அவதூறு சொல்லுவேனா அல்லது நீங்கள் தான் என்னை பற்றி பேசுவீர்களா ஒரே நாளுப்பா உலகம் அப்படித்தானே நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இத்தனை வருஷம் தன வருஷம் இத்தனை வருஷமா இதெல்லாம் இதெல்லாம் போலி நிஜமான நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தோங்கிறது மறுமையில போய் நிற்கும் போது தெரியும் இன்னைக்கு வருஷம் வருஷம்னு பேசிக்கிறோம் மகேஷ்வரில் நீதிமன்றத்தில் நிக்கிற நேரத்துல பேசிக்கு வாங்கலாம் எவ்வளவு நாள் உலகத்துல வாழ்ந்த ஒருத்தர் சொல்லுவாராம் நான் ஒரு பத்து நாள் வாழ்ந்திருப்பேன் இன்னொருத்தர் சொல்லுவாராம் நான் ஒரு நாள் வாழ்ந்திருப்பேன் இன்னொருத்தர் சொல்லுவாராம் என்னப்பா ஒரு நாள் ஒரு அரை நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டேன் பாரு இன்றைக்கு காலம் பெரிதாக இருப்பதை போல தெரிகிறது ஆனா உண்மை இது பெரிதல்ல அற்பம் ஒவ்வொரு வயதில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கடந்த கால வயது அப்படியே அசை போடுங்க நாற்பது வயசுல இருக்கிறவரு ஏய் அப்பா எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம்னு உங்களுக்கு தோணுதா என்னடா இப்பதான் ஸ்கூல் போன மாதிரி இருந்துச்சு கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு புள்ள பிறந்த மாதிரி இருந்துச்சு வாழ்க்கை என்ன ஓட்டம் ஓடிடுச்சு முடிஞ்ச பிறகு தெரியுதுல்ல இப்பதான் போன ரமலான் வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள அடுத்த ரமலான் இப்பதான் வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இருக்கு அடுத்த சும்மா வாரத்திற்குள்ளே இருக்கிற வாரம் பெரிது வாரத்தை விட்டு விலகிய பிறகு அந்த வாரம் சிறிதாக உங்களுக்கு தெரிகிறது சிறிதாக தெரிவதே உண்மை உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால பெருசா நினைக்கிறீ ஒரு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தா நோம்பு காலத்துல நோம்பு திறக்கிற காண்டி எல்லாரும் ஏற்பாடு பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து முன்னாடி உட்காந்து ஏதாவது செய்வோம் ஏதாவது பண்ணுவோம் குரான் ஓதுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு பாயில உட்காந்து முன்னாடி பண்ணையாசல்ல சட்டி கொட்டரா தூக்கி வச்சாச்சு பேர்த்தம்பளை வச்சாச்சு ஒரு வடை வச்சாச்சு தொட்டுக்கிறது சட்னியோ என்னமோ எல்லாம் வச்சாச்சு எல்லாம் முன்னாடி இருக்குது பத்து நிமிஷம் தான் ஆச்சு இருக்குது வந்து உட்காந்துருப்பாரு சட்டி தூக்கி ஒழுங்கா வச்சு அந்த பேர்த்தம்பளத்துல கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை தூக்கி டயத்தை பார்த்தா ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும் பத்து நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் தான் இருக்கோ இன்னும் ஒன்பது நிமிஷம் இருக்கு அடுத்து வேலையை ஆரம்பிப்பார் வடை எடுப்பாரு பருப்புரை எடுத்து அப்படியே கஞ்சியில கொஞ்சம் அப்படியே விரல விட்டு கிண்டுவாரு மேல இருக்கு ஆடை போறவாரு எல்லாத்தையும் பார்த்து வச்சு பக்கத்தில் எட்டு நிமிஷம் தான் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு எட்டு நிமிஷம் நேரம் போகவே மாட்டேங்குது கரெக்டாது போற மாதிரியே தெரியலையே முள்ளு இது நிக்கிதோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கு உள்ளுன்னு யோசிக்கும் பொழுது நேரம் போகவே மாட்டேங்குது போகவே மாட்டேங்குது போவே மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் நோம்பு திறந்தாச்சு வீட்டுக்கு போயாச்சு கடையோ வேலையோ ஏதோ ஒண்ணு முடிச்சிட்டு திரும்ப இரவு தொழிலைக்கு வரணும் ஒன்பது மணிக்கு வருவாரு ஆறரைக்கு நோம்பு திறந்திருப்பாரு ஏழரை எட்டு ஒன்பது ரெண்டரை மணி நேரம் இடைவெளி ரெண்டரை மணி நேரம் கழிச்சு பள்ளியாசலுக்கு வரும்போது அறக்க பறக்க வருவாரு என்னடா கேட்டா இப்ப தான் நோம்பு திறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே ரெண்டரை மணி நேரம் ஓடி அடே ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு சாப்பிட்டு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு பெரிய வாங்க ஆனால் நம்ம எல்லாரும் இத ஃபீல் பண்ணுறோமா இல்லையா இதை ஃபீல் பண்ணாத ஆளே இருக்க மாட்டோம் அதிகபட்சமாக யார் ஃபீல் பண்ணலாம் பசியே இல்லாம வயிறு புளிச்சு ஏப்பம் முடிச்ச மாதிரி மந்தமா இருந்துச்சுன்னா வேணாம் தோணாதே தவிர பசியோட லோம்பு துறக்க உட்காந்துருக்கு எல்லாருக்குமே அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த நேரம் வாங்கு சொன்ன பிறகு பாய்க்கு போயிட்டா பிரச்சனை இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போனா வச்ச பாப்பாரோ கிடையாது பாப்பாரோ கஞ்சிய பாப்பாரோ குற்றாவை பாப்பாரோ பேரிஞ்சம்பழத்தை பாப்பாரோ திரும்ப ஒரு ரவுண்டு வடைய பாப்பாரோ கொற்றாக பாப்பாரோ வாச்சம் பாப்பாரோ கிடையாட்ட பாப்பாரோ ரவுண்ட் இந்த அஞ்சு நிமிஷ நேரம் ஏதோ பெரிய யுகம் கடந்ததை போல தோன்றுகிற நமக்கு அடுத்த இரண்டாயிரம் மணி நேரம் கடந்திருக்கிறது என்ன இது நேரமே இல்லை இன்னொரு அரை மணி நேரம் இரவு தொழுகை நெட் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே என்று சொல்ல வைக்கிறது என்றால் வாழ்வுக்கு உள்ளே இருந்து யோசிக்கிற பொழுது வாழ்க்கை பெரிது வாழ்வை முடித்து கொண்டு பார்க்கிற பொழுது வாழ்க்கை அற்பம் நாளை மறுமையிலே உங்களின் அற்ப வாழ்வு தெரியும் நீ எவ்வளவு வாழ்ந்தா என்று கேட்டால் ஒரு நாளோ அல்லது அரை நாளோ என்று நாமெல்லாம் போகிறோம் இந்த அரை நாளுக்காக ஒரு நாளுக்காகத்தான் இந்த வாழ்வா இந்த ஏமாற்றுதலா இந்த மோசடியா இந்த இறை மறுப்பா இறை நம்பிக்கையில் குறைபாடா தொழுகையை அலட்சியம் செய்வதா எல்லாவற்றையும் நிதானமாக நின்று சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை அதற்காக நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுடைய ஈமானிய உணர்வு அதிகரிக்கும் அதிகரித்த அந்த உணர்வு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் எந்த குடும்பத்திலே ஈமான் விழுகிறதோ அங்கே வாழ்க்கையில் நிம்மதிக்கு பஞ்சமில்லாமல் போகும் அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி மண் அமிலிஹம் யார் ஒருவர் ஆனோ பெண்ணோ வகுமினு அவர் மூமினாக இருந்து ஈமானோடு இருந்து நல்லறங்களை செய்கிறாரோ பல நோஹையே என்னவோ ஹயா தன் தையபா அவருக்கு நாம் நிம்மதியான வாழ்வை நாம் அவருக்கு பரிசளிப்போம் நீ மூமி நான் ஈமானோடு இரு அந்த ஈமானோடு இருந்தா நீ ஆம்பளையா இருந்தாங்க தான் பொம்பளையா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம பல குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை அது இல்லை இது இல்லை பிரச்சனை யாரோடு ஒரு பத்து நிமிஷம் போய் உட்கார்ந்தாலும் பிரச்சனைகளின் பட்டியல் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு கொடுக்காமல் இருக்கிறானே என்ற கார் இல்லை என்ற வீடு இல்லை என்ற வாகனம் இல்லை என்ற பிள்ளை இல்லை எனக்கு செல்வம் இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை நிம்மதி இல்லை இதே வாழ்வின் புராணம் ஆனால் நீ ஈமானோடு இரு அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனோ பெண்ணோ ஈமானோடு இரு பல நோய் என்னஹூ ஹயாத்தன் தஜிபா தூய வாழ்வை மனமான வாழ்வை நிம்மதியான வாழ்வை உங்களுக்கு நாம் பரிசீலிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படியான வாழ்வை இம்மையிலும் பெற்று மருமையிலும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லறிவானாக